வணக்கம். திமுகல 15வது உள்கட்சி தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. வர ஜூன் 3ஆம் தேதி கலைஞருடைய பிறந்த தினத்துக்குள்ள அனைத்து நிலைகளிலும் இந்த அமைப்பு தேர்தலை நடத்தி முடிச்சிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு புதிய நிர்வாகிகளோட பட்டியலை கொடுக்க வேண்டும் அப்படின்னு திமுக தலைமை அறிவுறுத்தி இருந்தது. இந்த நிலையில இந்த உள்கட்சி தேர்தல்கள் பற்றி பல்வேறு புகார்கள் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு வந்த நிலையில அவர் கடும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அது என்ன புகார்கள், என்ன விவகாரம் அப்படின்னு நாம நம்ம தரப்புல இருந்து விசாரிச்சு பார்த்தோம். ஏற்கனவே கிளை கழக தேர்தல்கள் முடிஞ்சிருச்சு. அதுல கிட்டத்தட்ட 60-70% பேருக்கு சான்றிதழ்களும் கொடுக்கப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில பேரூர் நகர செயலாளர்களுக்கான மனுக்கள் பெறப்பட்டுச்சு. ஆனா அதோடைய முடிவுகள் பற்றிய அறிவிப்புகள் இன்னும் வெளியிடப்படல. தற்போது மாநகர வட்ட செயலாளர்களுக்கான தேர்தல்கள் நடைபெற்று வருது. இது முடிஞ்சதுக்கு பிறகு மாநகர பகுதி செயலாளர்களுக்கும் ஒன்றிய செயலாளர்களுக்கும் தேர்தல் நடைபெறும். பேரூர் நகர ஒன்றிய பகுதி செயலாளர்கள் தேர்தல் முழுமை அடைஞ்சதுமே அடுத்த கட்டமா மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் நடைபெறும். மாவட்ட செயலாளர்கள் தேர்தலுக்கு பிறகு திமுகவுடைய தலைவர் பொதுச் செயலாளர் தேர்தல் நடைபெறும். பொதுக்குழுல ஒப்புதல் பெற்றுட்டு தேர்தல் ஆணையத்துக்கு புதிய நிர்வாகிகள் பட்டியல் அனுப்பணும். இதுதான் திமுக உடைய தேர்தல் நடைமுறை. இந்த நிலையில்தான் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இந்த தேர்தல் குறித்த மோசடி புகார்கள் போயிருக்கு. இந்த மோசடி புகார்கள் அத்தனையும் விசாரிச்சு இதெல்லாம் சரி பண்ணிட்டு ஜூன் 3ஆம் தேதி கூட இந்த தேர்தல்கள் எல்லாம் நடத்தி முடிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் ஸ்டாலினுக்கு எழுந்திருக்கு. கிளைக்கழக தேர்தலில் வெற்றி பெற்ற கிளை செயலாளர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் மூலமா தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருது. மறுபடியும் தானே மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக பேரூர் நகர செயலாளர்களா தான் சொல்றவங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கிளை செயலாளர்களுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வராங்க மாவட்ட செயலாளர்கள். இதை ஏற்காத கிளை செயலாளர்களை எல்லாம் பார்வையாளர்கள் தங்களோட கைகளில் போட்டுக்கிட்டு அவங்க ஜெயிச்சிருந்தாலும் தோத்ததா எழுதி வாங்கி தலைமையே ஏமாற்றிட்டு வராங்க மாவட்ட செயலாளர்கள். கிளை செயலாளர்கள் வெற்றி பெற்ற பட்டியல் தலைமைக்கு அனுப்பப்பட்ட போதும் கூட மாவட்ட செயலாளர்கள் அழுத்தத்தால அவங்களை ஏத்துக்கொள்ளாத கிளை செயலாளர்கள் மாற்றப்பட்டு தோல்வி அடைஞ்சவங்களா மாற்றப்பட்டு இருக்கிறாங்க. பேரூர் நகர செயலாளர் பதவிகளுக்கான மனுக்கள் வாங்கப்பட்ட நிலையில முடிஞ்ச வரையும் போட்டி இல்லாமலே வந்துட்டு ஆளுங்களை நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தலைமை உத்தரவிட்டு இருக்கு. இதையடுத்து தங்களுக்கு வேண்டியவங்க பேரூர் செயலாளராகவும் நகர செயலாளராகவும் ஆகணும் அப்படிங்கிறது கிளை செயலாளர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வராங்க. தங்களுக்கு வேண்டாத பேரூர் நகர செயலாளர்கள் வந்துடக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருது. தங்களுக்கு ஆதரவான பேரூர் நகர ஒன்றிய செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது மூலமா மறுபடியும் தாங்களே மாவட்ட செயலாளர்களா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு அரும்பாடுபட்டு இந்த வேலைகள் எல்லாம் பாத்துட்டு வராங்க மாவட்ட செயலாளர்கள். இந்த தகவல் திமுக தலைவர் ஸ்டாலின் காதுக்கும் போயிருக்கு. தேர்தல்லாம் அப்படி இப்படி நடக்கும் தான், ஆனா மாவட்ட செயலாளர்கள் வச்சதுதான் சட்டம், அவங்க இஷ்டப்படிதான் தேர்தல் நடக்கணும் அப்படின்னு இப்ப நடந்துட்டு இருக்க முறை ஸ்டாலின பயங்கரமா அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. மேலும் மாவட்ட ஒன்றிய எல்லைகளை வரையறை செய்யறதுக்காக ஒரு குழுவை அமைச்சிருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். இந்த குழுல முதன்மை செயலாளர் கே என் நேரு, துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா, மாவட்ட செயலாளர் தங்கம் தென்னரசு, திமுக உடைய சட்ட ஆலோசகர் என் ஆர் இளங்கோ ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறாங்க. இனிமே எப்படி மறுவரையறை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறதுக்கான ஒரு ஆய்வு நடத்தி ரிப்போர்ட் ஒன்னு தலைமைக்கு கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் பெனின்சுலா அப்படின்னு ஒரு நிறுவனத்தை நடத்தி வராரு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஐபேக் நிறுவனத்தில் பங்கேற்ற பல ஊழியர்கள் தற்போது பெனின்சுலா நிறுவனத்தில் தான் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் மாவட்ட ஒன்றிய அமைப்புகளோட எல்லை வந்து எப்படி இருக்க வேண்டும்னு ஒரு ஆய்வு நடத்தி அதோட ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. இந்த ஆய்வுல வந்துட்டு சபரீசனோட உதயநிதி ஸ்டாலினோட பங்கும் இருக்கு. சபரீசன் உதயநிதி ஆகியோட ஒப்புதலோட ஸ்டாலின் கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கை 4 பேர் கொண்ட அந்த குழுகிட்டையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 4 பேர் இந்த ஆய்வறிக்கையும் ஆய்வு செய்துதான் தலைமைக்கு ஒரு புது ரிப்போர்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. மாவட்ட ஒன்றிய எல்லை விவகாரத்துல தலைமை கழக நிர்வாகி ஒருத்தர் ஏற்கனவே பல தவறுகள் செஞ்சிருக்கிறதாகவும் அந்த தவறுகளை நியாயப்படுத்த முயற்சித்து உள்கட்சி தேர்தலில் அதுக்கு மேல நிறைய தவறுகள் செஞ்சுகிட்டே வரதாகவும் ஸ்டாலினுக்கு புகார்களுக்கு மேல புகார்கள் வந்துகிட்டு இருக்கு. சபரீசனும் ஸ்டாலின் கிட்ட புகார்களை கொடுத்திருக்காரு. இந்த நிலையில இந்த மோசடிகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு முறைப்படி தேர்தல் நடத்தி நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அதுக்கு பிறகு பொதுக்குழுவை கூட்டலாம் அப்படின்னு ஸ்டாலின் முடிவு பண்ணிருக்காரு. ஸ்டாலினுடைய கோபங்கிறது இந்த முறை தலைமை கழக நிர்வாகிகள் நியமனத்துல வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க அறிவாலய வட்டாரத்துல. என்ன நடக்க போகுது தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த முக்கியமான அப்டேட்களையும் உடனடியா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மின்னவளம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.